வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல் மீண்டும் ஒரு ஆன்மீக தொடர்பான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் ராஜ் இன்றைய காணொலியில் வரக்கூடிய இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது வளர்ப்புறையில வரக்கூடிய சதுர்த்தி திதி புரட்டாசியில் வரக்கூடிய இந்த நாளை தவற விடாதீர்கள் என்ற ஒரு தொகுப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடம் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கா இந்த புரட்டாசியில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்கள் மனதில் இவ்வளவு நாளாக நடைபெறாமல் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் நிறைவேற ஒரு எளிய பரிகாரத்தை இந்த காணொலியின் மூலம் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் எனவே காணொளி இறுதி வரை இணைந்திருங்க சதுர்த்தியின் நாயகன் பிள்ளையார் பிள்ளையார் முழு முதற் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு கடவுளை வணங்குவதாக இருந்தாலும் கடவுள் ஆணை முகனை வணங்கிவிட்டுத்தான் நப வழிபாடுகளை தொடர்வதுண்டு அந்த வகையில் வரக்கூடிய இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று காலை பத்து இருபத்தி ஓரு மணிக்கு பிறகு சதுர்த்தி திதி துவங்குகிறது புரட்டாசியில் வரக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி திதி ஞாயிறு அன்று துவங்கி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது திங்களன்று காலை சரியாக ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரையில் சதுர்த்தி திதி உள்ளது எனவே இந்த நேரத்தில் அதாவது சதுர்த்தி திதி இருக்கும் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் மனதில் நீண்ட நாளாக நினைத்து நிறைவேறாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கா எவ்வளவோ முயற்சித்தும் அதை சாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா எப்படியாவது இதை அடைந்தே தீர வேண்டும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியென்றால் இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையும் இந்த பரிகாரம் செய்வதற்காக ஒரு சிறிய மஞ்சள் துணி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்க சதுர்த்தி திதி இருக்கும் நேரத்தில் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் முன்பு சதுர்த்தி திதிக்கான நேரத்தை சொல்லியிருந்தோம் இருந்தோம் அதே போல இறுதியில மீண்டும் ஒரு முறை சொல்றோம் இந்த நேரத்தை குறித்து கொள்ளுங்க சதுர்த்தி திதி இருக்கும் நேரத்தில் மட்டுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் செய்யணும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதற்கு நூற்று எட்டு எண்ணிக்கையிலான அருகம்புல தயார் பண்ணிக்கோங்க சதுர்த்தி திதி இருக்கும் எந்த நேரத்திலும் காலை மாலை என நீங்கள் பரிகாரத்தை செய்திடலாம் அதாவது இருபதாம் திகதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து இருபத்தி ஓரு மணிக்கு பிறகுதான் சதுர்த்தி திதி துவங்குது எனவே அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அப்படியும் இல்லனா இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடணும் திரையில ஒரு காயத்ரி மந்திரம் காண்பிக்கப்படுது இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் படத்தின் முன் அமர்ந்து நீங்க உச்சரிக்கணும் ஒவ்வொரு முறை மந்திரம் உச்சரிக்கும் போது ஒரு அருகம் புள்ள பிள்ளையாருக்கு அர்ச்சனையா சமர்ப்பித்திடுங்க மேலும் இன்றைய தின சதுர்த்தி வழிபாட்டை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் மனதில் நினைத்த காரியம் வெற்றி பெற விநாயகருக்கு நிவேதனமாக ஒரு டம்ளர் பால் வைத்தால் போதுமானது நூற்றி எட்டு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தவாறு பிள்ளையாருக்கு அருகம்பூல் அர்ச்சனை செய்திடுங்க அடுத்தபடியாக நீங்கள் தயார் செய்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க இப்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய உள்ளங்கைகள் பிடித்தவாறு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நீங்கள் நினைத்து அது தடைப்பட்டு போன காரியம் எதுவோ அதை மூன்று முறை நிறைவேற வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் இது உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் நோய் தொல்லை கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பிரச்சனை என இப்படி எம்மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு மூன்று முறை சொல்லி இந்த நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில் வைத்து ஒரு முடிச்சு போடுங்க இந்த முடிச்ச அப்படியே எடுத்து உங்க வீட்டில் உள்ள விநாயகர் படத்தின் முன்னே வைத்திடுங்க சதுர்த்தி நேரம் முடியும் வரை இந்த முடிச்சு அப்படியே இருக்க வேண்டும் அடுத்தபடியாக சதுர்த்தி திதியின் நேரம் முடிந்த பிறகு இந்த முடிச்ச அவிழ்த்து அந்த முடிச்சில் உள்ள நாணயத்தை உங்க வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் உண்டியல்ல நீங்க வேண்டி போட்டுடலாம் இவ்வாறு தொடர்ந்து மூன்று வளர்ப்புறையில வரக்கூடிய சதுர்த்தி திதிகளில் பிள்ளையாரை வேண்டி இவ்வாறு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் நீங்கள் மூன்று முறை போட்டு வர நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்த நிறைவேறாத ஆசைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் உணரலாம் முழு நம்பிக்கையுடன் மூன்று வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாருங்க மாற்றம் ஏற்படுவது என்பதை நிச்சயமாக உணர்வீங்க மேலும் சதுர்த்தி திதியில் நீங்கள் விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபடுபவராக இருந்தால் தாராளமாக புரட்டாசியில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் நீங்களும் விரதம் இருந்து உபவாசம் இருந்து பிள்ளையாரை வழிபடலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் சதுர்த்தி திதி என்று காலையிலே எழுந்து நித்திய கடன்களை முடித்து குளிர்ந்த நீரில் நீராடி பின் வீட்டில் பூஜை அறையை மலர்களால் அலங்கரித்து வீட்டில் பூஜைகளை செய்திடலாம் முயன்றவரை வரை ஒருசில இனிப்பு பலகாரங்களை நிவேதனமாக விநாயகருக்கு படைத்திடுங்க மறவாமல் விநாயகர் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ அருகம்புல் மாலையை சாற்றிவிடுவது நல்லது பூஜையை முடித்த பின் விநாயகரிடம் உங்களின் பிரார்த்தனைகளை சுருக்கமாக சொல்லி வேண்டிக்கொள்ளுங்கள் மேலும் இன்றைய பூஜையில் விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரம் விநாயகர் நூற்றி எட்டு அருகம்புல் அர்ச்சனை மற்றும் விநாயகர் அகவல் போன்ற பாடல்கள் அல்லது மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம் கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்த சதுர்த்தி திதி அன்று மாலையில் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் புதுவா கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானின் முப்பத்தி இரண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கட நாசன கணபதி என்ற வடிவமே சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் வணங்கப்படுகிறது கோவில் தீபாராதனை முடிந்தவுடன் கோவிலை எட்டு முறை வலம் வருவது சிறப்பு பின் வீடு திரும்பி இரவில் சந்திர தரிசனம் செய்த பின்னரே இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு முழுமை பெறுகிறது சந்திர தரிசனம் செய்யும் முன் நாற்பத்தைந்து நிமிடங்களும் சந்திர தரிசனம் செய்த பின்னர் நாற்பத்தைந்து நிமிடங்களும் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருப்பது நல்லது இது மன அமைதியை தரும் அன்றைய நம் வழிபாட்டினையும் பழித்திடச் செய்யும் அதன் பின்னர் உணவு உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் எந்த ஒரு காரியம் துவங்கும் முன் வழிபடும் தெய்வமான விநாயகரை மனதார வணங்கி இந்த சதுர்த்தி தினத்தன்று பூஜையை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சினைகளுக்கு வழிபிறக்கும் சரி நண்பர்களே இன்றைய காணொளியில் வரக்கூடிய இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது அன்று வரவுள்ள வளர்ப்புறை புரட்டாசி சதுர்த்தி அன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமும் மேலும் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கான பூஜை முறைகளையும் பார்த்தோம் நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் செய்யுங்க உங்களுடைய கீழே பதிவு இதே போல ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் மிகவும் உகந்த ஒரு மாதமாகும் பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கைகூடி வரும் மேலும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து